நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 377 அது வந்து செல்லாதுன்னு எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஆதரவாக கொடுத்த தீர்ப்பை பற்றின ஒரு விரிவான தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எல்ஜிபிடி என்னங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னா தெரியாதவங்களுக்காக, எல் ஃபார் லெஸ்பியன். லெஸ்பியன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன் இனமான பெண் கூட பாலியல் ரீதியான உறவு வச்சுக்கிறவங்கள லெஸ்பியன் சொல்கிறாங்க. அடுத்தது ஜி ஃபார் கே, ஒரு ஆண் தன்னுடைய இனமான ஒரு ஆண் கூட மட்டும் உறவு வைத்துக்கொள்ள, பாலியல் ரீதியான உறவு வைத்துக்கொண்டால் அவங்கள வந்து கேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பி, ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கூடவும் தன் இனமான பெண் கூடவும் உறவு வச்சுக்கிட்டால் அவங்கள வந்து பைசெக்சுவல். அதே மாதிரியே ஒரு ஆண் வந்து பெண் கூடவும் ஆண் கூடவும் உறவு வைத்துக் கொள்வது வந்து பைசெக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், எல்லாருக்குமே தெரிஞ்ச மூன்றாம் பாலினம், மேல் ஃபீமேல் அப்படின்ற இரண்டு பாலினத்தை தாண்டி இப்போ கவர்மெண்ட்டால் ஃபார்ம்லெலாம் கூட இவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷனோடு சேர்த்து இருக்கக்கூடிய மூன்றாம் பாலினம் தான் டிரான்ஸ்ஜெண்டர். இவங்களை வந்து இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க, டிரான்ஸ்வுமன் டிரான்ஸ்மேன். டிரான்ஸ்வுமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அதோட பிறப்பு இருப்பால் அந்த குழந்தை வந்து ஆண் அறியப்பட்ட ஆணாகவே வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களோட அந்த டீனேஜின்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்து, அவங்க அதுக்கப்புறம் தன்னோட ஆக்டிவிட்டீஸை தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் பெண்ணாக மாற்றி தன் ஒரு பெண்ணாக தான் இந்த உலகத்துக்கு வந்து காமிக்க விரும்புவாங்க. அவங்கள வந்து டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பிறக்கும்போது ஒரு குழந்தை தன்னுடைய பிறப்பு உறுப்பால் பெண்ணாக அறியப்பட்டு பெண்ணாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை வந்து தன்னுடைய பருவ வயதில் தன்னை ஒரு ஆணாக உணர்ந்து தன்னை வந்து ஒரு ஆணாக இந்த உலகத்துக்கு காமிச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க, அவங்க வந்து டிரான்ஸ்மேன். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தன்னுடைய இனமான டிரான்ஸ்ஜெண்டர் இனத்தை சேர்ந்தவங்க கூடன்னு யார் கூட வேணாலும் உறவு வைத்துக்கிறாங்க, அது அவங்கவுங்களோட விருப்பமாக இருக்குங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி கிளியராக பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சட்டப்பிரிவு 377 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விதிகளுக்கு மாறாக ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் வந்து உறவு வைத்துக் கொள்வது அல்லது விலங்குகள் கூட உறவு வைத்துக் கொள்வது வந்து சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் சொல்லுதுங்க. இதாங்க சட்டப்பிரிவு 377. இந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து நடைமுறையில் இருக்குங்க, கிட்டத்தட்ட 150 வருஷமாக இது இருக்குது. இந்த சட்டப்பிரிவு 377 எதிராக எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்பப்போ மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. கடந்த 2009 டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்பிரிவு 377 வந்து செல்லாது, அது வந்து அவங்களோட உரிமை, அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமானவங்க கூட உறவு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் 2009 டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கின இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு 2013 உச்சநீதிமன்றம் திரும்பவும் தீர்ப்பை மாற்றி கொடுத்துட்றாங்க. அதன்படி சட்டப்பிரிவு 377 வந்து சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு ஒரு 4 கழித்து திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 9 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய அந்தரங்க உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அதை தொடர்ந்து சட்டப்பிரிவு 377 ரத்து செய்யணும்னு பல மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஜூலை 10, 2018 உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு செப்டம்பர் 6, 2018 கடந்த வியாழக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா அவங்களோட தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து சட்டப்பிரிவு 377 ரத்து செய்கிறோன்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. எந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஒருத்தர் வந்து இந்தியா முழுவதும் எங்கே வேணால் குடியிருந்துக்கலாங்க, அதுக்கான உரிமை இருக்குது. அதே மாதிரி பேச்சுரிமை இருக்குது, அந்தரங்க உரிமை அடிப்படை உரிமைன்னு ஏற்கனவே ஒரு தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. இதோட அடிப்படையில் சட்டப்பிரிவு 377 செல்லாது, சட்டப்பிரிவு 377 ரத்து செய்கிறோன்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் இப்போவும் ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் அவங்கள வற்புறுத்தியோ அல்லது மிரட்டியோ குழந்தைகளுடனோ விலங்குகளுடனோ ஒருத்தர் உறவு வைத்து கொண்டால் அது சட்டப்படி மிகவும் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஆரவாரமாக இந்த தீர்ப்பை வந்து வரவேற்று கொண்டாடி இருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு நெதர்லாந்து, பெல்ஜியம், கனடா, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, நார்வே, ஸ்வீடன், மெக்சிகோ, ஐஸ்லாந்து, போர்ச்சுகல், அர்ஜென்டினா, டென்மார்க், உருகுவே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், பிரிட்டன், அமெரிக்கா, பின்லாந்து, கொலம்பியா, ஜெர்மனி மற்றும் மால்டா ஆகிய நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலையும் ஓரின சேர்க்கை சட்டப்பூர்வமானதாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.